மனிதனுக்கு தலைதான் பிரதானம். தலையில் இருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் உடலில் மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கிறது. இதே மாதிரிதான் ஆலய அமைப்பும் உள்ளது. உடலுக்கு தலை பிரதானம் போல ஆலயங்களுக்கு கருவறை பிரதானமாக உள்ளது. இதை மூலஸ்தானம், கர்ப்பகிரகம் என்றும் சொல்வார்கள். நமது உடல் பிரம்மாண்டமாக இருந்தாலும் தலை சிறியதாகத்தான் இருக்கும். அது மாதிரிதான் ஆலயங்கள் எத்தனை பெரியதாக இருந்தாலும் கருவறை சிறியதாகவே இருக்கும். இதன் பின்னணியில் சூட்சமங்களும் தேவ ரகசியமும் அடங்கியுள்ளன. வாஸ்து கணக்கு பிரகாரம் நீள அகல உயரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு ஆலயங்களை உருவாக்கிய நம் முன்னோர்கள் பிரபஞ்ச சக்திகளை கொண்டு கருவறையை அமைத்தனர். பிரபஞ்சத்தில் உள்ள கதிர்கள் எல்லாம் ஒரு வகை மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும். இந்த அலைகள் கோவில் கருவறை விமானம் மீதுள்ள கலசங்கள் மூலம் கருவறைக்குள் இருக்கும் மூலவர் மீது பாயும். பிறகு அங்கிருந்து அந்த அலைகள் ஆலயம் முழுக்க விரவி பரவும். எனவேதான் ஆலயங்களுக்கு செல்லும் போது நமது ஆற்றல் அதிகரிக்கிறது. இதற்காகவே நம் முன்னோர்கள் கருவறையை அமைப்பதில் மட்டும் அளவு கடந்த நுட்பத்தை கடைபிடித்தனர். எல்லா ஆலயங்களிலும் கருவறையானது வாசல் தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் மூடப்பட்டதாக இருக்கும். கருவறை அமைப்பை 6 பகுதிகளாக பிரிக்கலாம். அவை அதிஷ்டானம், பாதம், மஞ்சம், கண்டம், பண்டிகை, ஸ்தூபி எனப்படும். இதில் மூலவர் சிலை நிறுவப்படும் பகுதியை அதிஷ்டானம் என்பார்கள். பீடம் என்று சொல்லுவதுண்டு. கருவறையின் வெளிப்புறச் சுவரை கோஷ்டம் என்பார்கள். அவற்றில் பல்வேறு கடவுள் உருவங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு கோவில் எந்த மூர்த்திக்கு உரியதோ அந்த மூர்த்தியை அங்கு பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அது மட்டுமின்றி இந்த கருவறை எத்தனை ஆண்டுகளை கடந்தாலும் இறையருளை அள்ளித்தரும் பொக்கிஷமாக இருக்கவும் வழிவகுத்திருந்தார்கள். இந்த நடைமுறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது ஆகம வழிபாட்டு முறைகளுக்கும் முன்பே தோன்றிவிட்டது. அந்த காலகட்டத்தில் நாட்டை ஆண்ட மன்னர்கள் தங்களது அரண்மனைகளை விட அருளலை தரும் கோவில்கள் எப்பொழுதும் உறுதியாக நின்று நிலைமை பெற்று திகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் கற்களால் ஆன கருவறைகளை கட்டினார்கள். அவர்கள் பெருங்கோவில், மாடக்கோவில், கரக்கோவில், ஞாலர் கோவில், கொகுடிக்கோவில், இளங்கோவில், மணிக்கோவில், ஆழக்கோவில் என்று 8 வகை கோவில்களை கட்டினார்கள். ஆனால் கருவறை பகுதி சதுரம், வட்டம், முக்கோணம் என்னும் 3 வித அமைப்புகளில் அமைக்கப்பட்டன. இதில் சதுர அமைப்பு தேவ உலகத்துடனும், வட்டம் இறந்தவர்களுடனும், முக்கோணம் மண்ணுலகத்துடனும் தொடர்புடையதாக கருதப்படுகின்றன. தமிழ்நாட்டில் முக்கோண அமைப்புடன் ஆலய கருவறை அமைவதில்லை. வட்டவடிவ கருவறைகளை புத்த ஸ்தூபிகளும் பள்ளிப்படை கோவில்களிலும் மட்டுமே காண முடியும். என்றாலும் மதுரை அழகர் கோவிலில் உள்ள ஆலய கருவறை வட்ட வடிவில் இருப்பது ஆச்சரியமானது. மற்றபடி தமிழக ஆலயங்களில் கருவறை சமசதுர வடிவில்தான் இருக்கும். கருவறை சுற்றுப்பகுதி ஆலயத்துக்கு ஆலயம் மாறுபடும். தொன்மை சிறப்பு வாய்ந்த கோவில்களில் கருவறை வெளிப்பகுதி கஜபிருஷ்டம் வடிவில் இருக்கும். கஜம் என்றால் யானை, பிருஷ்டம் என்றால் பின்பகுதி என்று பொருள். ஆக கருவறை வெளிப்புற சுவர் யானையின் பின்பகுதி போன்ற வடிவில் இருக்கும் என்று அர்த்தம். இத்தகைய அமைப்பை தூங்கானை மாடக்கோவில் என்பார்கள். அதாவது ஒரு யானை முன்னங்கால்களை முன்புறம் நீட்டியும் பின்னங்கால்களை பின்புறம் மடித்தும் படுத்திருப்பதை போன்று காணப்படும். இத்தகைய கருவறையை நம் முன்னோர்கள் சாதாரணமாக அமைத்து விடவில்லை. கோவில் கட்ட தேர்வு செய்யும் இடத்தில் தானியங்களை விதைப்பார்கள். அந்த தானியங்கள் 3 நாட்களில் முளைத்துவிட்டால் உத்தமமான இடம், 5 நாட்களில் முளைத்தால் மத்திமம், 5 நாட்களுக்கு பிறகு அதமம். மத்திமம் அதமமான இடங்களில் கருவறை கட்ட மாட்டார்கள். உத்தமமான இடத்தில் மட்டுமே கருவறையை அமைப்பார்கள். இது பிரபஞ்ச சக்திகளை ஒன்று திரட்டி தரும் தளமாக மாறும் என்று நம் முன்னோர்கள் கணித்ததுதான் கோவில்களையும் கருவறைகளையும் கட்டினார்கள். கருவறைக்குள் வைரம், வைடூரியம், தகடுகள், கருங்கற்கள், சுட்ட கற்கள், ஆற்றுமணல் போன்றவற்றை போட்டு நிரப்பும் வழக்கமும் இருந்தது. சுண்ணாம்பு, கடுக்காய், தானிக்காய், நெல்லிக்காய் ஆகியவற்றை கலந்து அரைத்து பூசி கருவறையை உருவாக்குவதை கற்பக கிரக லட்சணம் என்றார்கள். கற்பகிரக சதுர அளவு 1 தண்டம் எனப்படும்.
இதன் அடிப்படையில்தான் ஆலயத்தின் மற்ற பகுதி அமைப்புகள் இருக்கும். உள்பிரகாரம் ஒரு தண்ட அளவு விஸ்தாரத்துடனும், இரண்டாம் பிரகாரம் இரண்டு தண்ட விஸ்தாரத்துடனும், மூன்றாம் பிரகாரம் நாலு தண்ட விஸ்தார அளவுடனும், நான்காம் பிரகாரம் ஏழு தண்ட விஸ்தார அளவுடனும் இருத்தல் வேண்டும். இப்படி நம் முன்னோர்கள் கருவறையை பார்த்து பார்த்து பரிசோதித்து கட்டினார்கள். சங்க காலத்தில் கருவறையை நம் முன்னோர்கள் திருவுநாளிகை என்றழைத்தனர். கருவறை வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலும் நம் முன்னோர்கள் மிகவும் கவனம் செலுத்தினார்கள். தேப்பெருமாநல்லூரில் உள்ள சிவாலய கருவறை தேன்கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது. பெரும்பாலான கருவறைகள் இப்படித்தான் கட்டப்பட்டுள்ளன. அதுபோல கருவறை வடிவமைப்பிலும் மிகுந்த நுட்பம் கடைபிடிக்கப்பட்டது. சிதம்பர நடராஜர் ஆலய கருவறை இதயம் போன்றது. வேலூர் அருகே விருஞ்சிபுரத்தில் உள்ள மார்கபந்தீஸ்வரர் ஆலய கருவறை ஓங்கார வடிவத்துடன் இருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய கருவறை அமைப்பு ஆச்சரியப்படத்தக்கது. சந்திரகாந்த கல்லால் உருவான இந்த கருவறை வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெப்பமாகவும் இருக்கும். இப்படி பல சூட்சமங்கள் கொண்ட கருவறையை நமது முன்னோர்கள் சற்று இருட்டாக வைத்தனர். அதிலும் ஒரு அறிவியல் பின்னணி உள்ளது. கருவறை விமான கலசம் மூலம் சூரிய கதிர்களின் அலை மூலவர் சிலைக்கு கடத்தப்படும். அதே சமயம் சிலைக்கு அடியில் உள்ள யந்திரம் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் ஆற்றல்களை மூலவர் சிலைக்கு கடத்தும். இதனால் கருவறையில் இறையாற்றல் அனைத்தும் ஒன்று திரண்டு நிரம்பியிருக்கும். கருவறை சற்று இருட்டாக இருந்தால்தான் அந்த அறை ஆற்றல்கள் ஆலயத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவும். இந்த விஞ்ஞான உண்மையை நம் முன்னோர்கள் அறிந்திருந்ததால்தான் அவர்கள் ஆலய கருவறையை சற்று இருளாக இருக்கும்படி செய்தனர். அது மட்டுமின்றி இந்த இறையாற்றல்களை பெற தினமும் ஆலயங்களுக்கு செல்ல வற்புறுத்தினார்கள். ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் கருவறையின் ஆற்றலையும் அருமையையும் புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறோம். நாம் வீட்டில் வழிபட்டால் 10% ஆற்றலே கிடைக்கும். கோவில் பிரகாரத்தில் வழிபட்டால் 100% ஆற்றல் பெறலாம். குளத்தில் வழிபட்டால் 1000 மடங்கு பலனும், ஆற்றில் வழிபட்டால் 1,000,000 பலனும், அருவிக்கரை பகுதியில் வழிபட்டால் 1,00,000 பலனும், கடற்கரையில் வழிபட்டால் 2,00,000 பலனும், ஜீவசமாதிகளில் வழிபட்டால் 10,00,000 பலனும் கிடைக்குமாம். ஆனால் ஆலய கருவறை முன்பு நாம் வழிபாடு செய்தால் 100,00,000 அளவு ஆற்றல்களை பெற முடியுமாம். இதிலிருந்தே நாம் கருவறை முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். எல்லா இடங்களிலும் காந்த அலைகள் இருந்தாலும் கருவறையில்தான் அவை நமக்கு ஆற்றல் தரும் சக்தியாக மாறுகிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இதை கருத்தில் கொண்டே எல்லா பக்கமும் மூடப்பட்டுள்ளது. கருவறையின் ஒரே ஒரு விளக்கு தொங்கவிட்டிருப்பார்கள், அல்லது விக்கிரகத்திற்கு பின்னால் ஒரு செயற்கை ஒளிவட்டத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள். அவைதான் கருவறையின் உள்ள இறையாற்றலை வெளிப்பக்கத்துக்கு எகிரச் செய்கிறது. தினம் தினம் இந்த இறையாற்றல்கள் திரண்டு வெளிவருகிறது. அதனால்தான் கருவறையில் பால், பஞ்சாமிரதம், தயிர், சந்தனம், குங்குமம், விபூதி, எண்ணெய் என எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தாலும் அவை நாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. அதற்கு பதில் கருவறையில் வைக்கப்படும் தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது. கருவறை நைவேத்தியங்கள் மகத்துவம் பொருந்திய மருந்தாக மாற்றுவதற்கு இறையாற்றல்களே காரணமாகும். கருவறையில் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் பொழுது, நைவேத்தியம் படைக்கப்படும் பொழுது திரை போட்டு மூடிவிடுவார்கள். தீபாராதனை காட்டும் போதும் திரையை விளக்குவார்கள். இதிலும் விஞ்ஞான தத்துவமே பின்புலமாக உள்ளது. கருவறையை திரை போட்டு மூடி இருக்கும் போது இறையாற்றல்கள் தேங்கி நிற்கும். திரை விளக்கப்பட்டதும் தீபம் காட்டப்படும் போதும் அந்த ஆற்றல் அப்படியே திரண்டு வெளியில் வந்து இரு பக்கமும் வரிசையில் நிற்பவர்கள் மீது அருள் வெள்ளமாக பாயும். இந்த இறையாற்றல்கள் அலைகள் நம் மூளையை சுத்தப்படுத்தி நம்மை புத்துணர்ச்சி பெறச் செய்யும். இதை கருத்தில் கொண்டுதான் சித்த சுவாதீனம் அடைந்தவர்களை கோவில் வளாகத்தில் கட்டி வைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. கோவிலில் தயாரிக்கப்படும் நைவேத்தியங்கள் சுவைமிக்கதாக மாறுவதற்கும், அபிஷேக நீர் நம் மீது உடம்பில் பட்டதும் சிலிர்ப்பை ஏற்படுத்துவதற்கும்
கருவறையில் தோன்றி ஆலயம் முழுவதும் பரவும் காந்த அலைகளே காரணமாகும். கருவறையில் உருவாகும் சக்தியானது இடமிருந்து வளமாக சுற்றுப்பாதையில் சுற்றுவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் இதை கண்டுபிடித்து கருவறையை இடமிருந்து வளமாக நம்மை சுற்று வைத்து விட்டன. ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் சுற்றினால் சக்தி அலைகள் நேரடியாக உடலுக்குள் பூந்து நல்லது செய்யும். பொதுவாக கருவறை மூலவர் மூலம் ஆலயம் முழுதும் காந்த சக்தி அலைகள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மிக அதிகமாக பரவும். எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் சென்று முதல் ஆராதனையின் போது வழிபட்டால் அதிக நன்மை பெறலாம். இந்த காந்த அலைகள்தான் கோவிலின் பிரகாரத்தில் உள்ள சன்னதிகள், கொடிமரம், பலிபீடம் போன்றவற்றை கருவறையுடன் வயர்லெஸ் தொடர்பு போல இணைக்கின்றன. எனவே பாசிட்டிவ் எனர்ஜி பெற கருவறை வழிபாடு மிக மிக முக்கியமானது. வெளியே வெயில், உள்ளே குளிர்ச்சி. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இதன் கர்ப்பகிரகம் சந்திரகாந்த கல்லால் ஆனது. இது தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப கர்ப்பகிரகத்தை மாற்றும். அதாவது வெளியே வெப்பமாக இருக்கும் போது கர்ப்பகிரகம் குளிர்ச்சியாக இருக்கும். வெளியே கடும் குளிராக இருந்தால் கர்ப்பகிரகத்தின் உள்பகுதி வெப்பமாக மாறிவிடும்.